ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் தினந்தோறும் அத்துமீறல்கள், அதாவது திராவிட முன்னேற்றக் கழக இந்த விடிய அரசினுடைய அதிகார துஷ்பிரயோகம், அதே போன்று இந்த விடிய அரசுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக அங்கே முகாமிட்டு, அதாவது இங்கே கிட்டத்தட்ட 30 அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு அவர்கள் செய்கின்ற இந்த அலப்புறைக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒட்டகத்தில் போகிறாரு. இதுவரையில் ஒட்டகத்தில் வந்து யாருமே வந்து சவாரி செய்ததா வரலாறு கிடையாது. ஓட்டு கேட்க ஒட்டகத்தில் போகிறாரு. பாருங்கள், இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஒட்டகத்தில் போகிற ஒருத்தர் அதே போல் பரோட்டா சுட்டு கொடுக்குறாரு, டீ போடுறாரு, பஜ்ஜி சுட்டு கொடுக்குறாரு, வடை சுட்டு கொடுக்குறாரு. இப்படி வடை, பஜ்ஜி, போண்டா, இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து வாக்காளர்கள் வந்து கவர வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான அளவுக்கு இந்த கோமாளித்தனமான செயல்களை, இந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சில அமைச்சர்கள் கோமாளித்தன செயல்கள்லாம் செய்ததால் நாடு அறியும். ஆனால் இப்போ உச்சகட்டமாக அந்த கோமாளித்தனமான செயலை ஈரோட்டில் வந்து அரங்கேற்றிருப்பது உண்மையிலேயே வந்து கோமாளித்தனத்துடைய ஒரு உச்சகட்டம் தான் நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு பக்கம் ஈடுபட்ட நிலையில் அது அவங்க வந்து ஜனநாயக உரிமை அது பண்ணிகிட்ருக்காங்க. ஒட்டகத்தில் போகிறது தப்பு. ஒட்டகம் போகிறது என்பது ஒரு விலங்கின அந்த பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு தவறான ஒரு விஷயம். அது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய வந்து வழக்கறிஞர் பிரிவு திரு இன்பதுரை அவர்களும் அதே போல் செல்வகுமார் சென்னன் அவர்களும் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாவட்ட தேர்தல் அலுவலர் அதிகாரத்தில்.